வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் உள்ள 6x4 கபோர்டில் நம்ம வந்து இப்போது பிவிசி டோரை வச்சு இதுக்கு டபுள் டோர் ஃபிட்டிங் பண்ண போகிறோம். இதுக்கு ரெண்டு பிவிசி டோர் வாங்குகிறோம். ரெண்டு பிவிசி டோரோட அவுட் ஃப்ரேம், அதாவது நிலசட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரேம் அடிச்சுக்கிறோம். இது ஃப்ரேம் அடித்து அவுட் ஃப்ரேம் ஃபஸ்ட்டு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்தான் இன்னர் ஃப்ரேம் ரெடி பண்ண முடியும், அதாவது டோரை ரெடி பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அவுட் ஃப்ரேம் ரெடி பண்ணிட்டோம். அவுட் ஃப்ரேம் ரெடி பண்ணியாச்சு. இந்த அவுட் ஃப்ரேமை ஃபஸ்ட்டு அந்த லாஃப்ட்டில் தூக்கி ஃபிட் பண்ணணும். இப்போ வந்து அவுட் ஃப்ரேம் ஃபினிஷிங் ஆகிட்டு இதுக்கப்புறம் அதுக்குள்ளே இன்னர் ஃப்ரேமான டோரை நம்ம அடுத்தது வெட்ட போகிறோம். அளவெடுத்து டோருக்குள்ளே ஏ ஃப்ரேம் ஃபஸ்ட்டு வெட்டிட்டு அதுக்கு கீழே எல்லாமே ரெடி பண்ணி அதுக்கான டோர் செட்டிங் ரெடி பண்ணிடணும். இந்த வீடியோவில் வந்து டோர் நான் எப்படி செஞ்சதுன்னு போடல, நெக்ஸ்ட் வீடியோவில் அதை எப்படி செஞ்சதுன்னு கரெக்டாக நான் எக்ஸாக்டாக போட்டு காட்டிடுறேன். டோர்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எடுத்த வீடியோ இது. அதாவது மேலே வந்து டபுள் கிளாஸ் போட்டுட்டு கீழே வந்து டபுள் டோரை போட்டிருக்கேன். மேலே பிவிசி ஈ சேனலில் யூஸ் பண்ணி டபுள் கிளாஸ் யூஸ் பண்ண போட்டிருக்கேன். அதில் ஒரு லாக் ஃபிட் பண்ணி வச்சுருக்கேன். கிளாஸ் ஓப்பன் பண்ணுறப்ப கிளாஸ் எப்படி மூவ் ஆகுதுன்னு நீங்களே பார்த்துங்க. அதோட ஸ்மூத்னஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இதில் வந்து லாக்கு அதை பூட்டிட்டேன். ப்ளஸ் அடுத்தது கீழே உள்ள டபுள் டோரை ஓப்பன் பண்ணுறேன். இதில் வந்து ராஜன் லாக் யூஸ் பண்ணியிருக்கேன், ஓப்பன் பண்ணிட்டேன். இது உள்ள மேலே வந்து டவரை ஓப்பன் பண்ணிட்டேன். நாங்கள் உள்ளே வந்து பாருங்கள், இங்கே லாக் வச்சுருக்கேன். இந்த லாக் வந்து இப்போ ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன். மேலே உள்ள லாக்கை அது ஓப்பன் பண்ணியாச்சு. அடுத்தது இது வந்து கீழே உள்ள லாக்கு, இதையும் ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த ரெண்டு லாக் இது பண்ணோம்னா, டவர் ஓப்பன் பண்ணோம்னா நம்மளுக்கு டோர் ஓப்பன் ஆகிடும். இந்த ரெண்டு டோர் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போது இது க்ளோஸ் பண்ணி காட்டுறேன். ஹெச்எப்பு லாக் ஆகுது. அடுத்து இதையும் லாக் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, சிம்பிள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.